வணக்கம், நான் ரேவதி, கோவை மாவட்டத்தில் உள்ள இருகூர் பகுதியிலிருந்து வரேன். இன்றைக்கு தற்சார்பு வாழ்வியலுக்கான நிகழ்ச்சியில் குழந்தை மற்றும் தற்கால உணவு வகைகளான கேக், பிஸ்கட், சாக்லேட், ஐஸ்கிரீம், ஜூஸ் மற்றும் ஃப்ரெண்ட் ஸ்மைலி சிப்ஸ் போன்ற ஆறு வகையான உணவுகள் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதில் முதல் உணவாக கேக் செய்முறையை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கோதுமை மற்றும் ராகி கேக் இப்போ நம்ம செய்ய போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 100 கிராம், ராகி மாவு 200 கிராம், நாட்டு சர்க்கரை 200 கிராம், எலுமிச்சை 1 மூடி அளவு சாறு, வெண்ணெய் 200 கிராம், பேக்கிங் பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் அதாவது 5 கிராம், முட்டை 3, பால் 100 ml. கோதுமை ராகி கேக் செய்ய போகிறோம். இப்போது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கேக் செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி வீட்லேயே இருக்கிற குக்கரை வச்சு தான் பயன்படுத்த போகிறோம். அதனால் இந்த குக்கரை முதல்ல நம்ம 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே நம்ம குக்கருக்குள்ளே வைக்கிற தட்டியும் நான் வச்சுருக்கேன். முதல்ல வெண்ணெயை நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து வச்சுருக்கோம். அப்போ தான் அது ஈஸியாக மெல்ட் ஆகும். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் உடச்சி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சொல்லியிருக்கிற நாட்டு சர்க்கரையும் பாலையும் சேர்த்து ஊற வச்சு வச்சுருக்கோம். இது எதனாலன்னா, ஒயிட் சுகர் போடும்போது நம்ம பவுடர் பண்ணிக்கலாம், ஆனால் நாட்டு சர்க்கரையை நீங்கள் பவுடர் பண்ணும்போது அது ஒட்டிக்கும். அதனால நம்ம பாலில் ஊற வச்சு வச்சுருக்கோம். இப்போது இதுவே நீங்கள் வந்து பனங்கற்கண்டு பொடி அந்த மாதிரி போடுற மாதிரி இருந்ததுன்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுனா ஒரு 250 கிராம் எடுத்து நல்லா பொடி பண்ணி சளிச்சுக்கோங்க. நான் இப்போது நாட்டு சர்க்கரை எடுக்கிறதுனால அந்த நாட்டு சர்க்கரையை பாலில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை நான் இப்போ வடித்து எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட்டியாக நிற்கும். கேக்கு செய்கிறதுக்கு முக்கியமான விஷயம் கட்டி இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக நல்லா கேக் மாதிரி வரும். அதனால தான் நம்ம வடித்து எடுக்கிறோம். இப்போ இந்த சர்க்கரையை கூட நீங்கள் முட்டையோடு சேர்த்து அடித்து போட்டுக்கலாம். இப்போது இதை ரெண்டையும் நல்லா நம்ம கலந்துக்கிறோம். பீட்டர் இருக்குது நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து எல்லோரும் செய்யணும் அப்படிங்கிறதுனால, எல்லார் வீட்லேயும் பீட்டர் இருக்காதுங்கிறதுனால நான் கையிலேயே செய்து காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த முட்டையை அடித்து எடுத்துக்கலாம். இந்த முட்டை நான் சாப்பிட மாட்டேன், முட்டை எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எக்லெஸ்ஸாகவும் பண்ணலாம். அதுக்கு பதில் பால் வந்து 50 ml சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெண்ணெயும் கூட உங்களுக்கு வேணும், எனக்கு பாலை விட வெண்ணெய் யூஸ் பண்ணுறேன்னா வெண்ணெயும் கூட நீங்கள் 25 கிராம் சேர்த்து யூஸ் பண்ணலாம். நான் முன்னாடியே அளவு சொல்லியிருக்கேன், அந்த அளவுலேருந்து நான் சொல்கிறத ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. முட்டை போடணும்னு அவசியம் இல்லை, பட் முட்டை போட சேர்த்துக்கிறது ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். இதையும் நம்ம வடித்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம சொன்ன ராகி மற்றும் கோதுமை மாவு அது கூட 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் நம்ம சேர்த்து 3 முறை சளிச்சுக்கிறோம். ஏன் 3 முறை சளிக்கணும் அப்படின்னா, பேக்கிங் பவுடர் ஈவனாக அப்போ தான் வந்து மிக்ஸ் ஆகும், இல்லைன்னா எங்கேயாவது கட்டி கட்டியாக தங்கிடும். அதனால் நம்ம இப்போது வந்து அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் அளவு. ஆல்ரெடி நான் 2 வாட்டி சளிச்சிட்டேன். இப்போது இதையும் நம்ம சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலக்க போகிறோம். இப்போது இது நல்லா கட்டி இல்லாமல் கலந்தாச்சு. பாருங்கள், வெண்ணெய் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ வடித்து வச்சுருக்க முட்டையும் இந்த நாட்டு சர்க்கரையும் கலந்ததையும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இதையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பீட்டர் யூஸ் பண்ணுறவங்க பார்த்து அடிங்க, ஏன்னா லிக்விடாக இருக்கும்போது மூஞ்சில் தெரிச்சிடும், அதனால் கவனமாக அடிங்க. ஸோ இப்போ நம்ம மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போது நம்ம எலுமிச்சம் பழத்தை புழிஞ்சு வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் அளவிற்கு
சாறு மட்டும் நம்ம எடுத்து இதை கலந்துடலாம். இது எதுக்கு அப்படின்னா, இதுதான் வந்து அந்த சர்க்கரை வந்து கட்டி சேராமல் பார்த்துக்கும், அதுக்காக நம்ம அதை உபயோகப்படுத்துகிறோம். வெனிலா எசன்ஸ் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். நான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேக் செய்கிற முறையை நான் சொல்கிறேன். பேக்கிங் பவுடர் மட்டும் அவாய்ட் பண்ண முடியாது, ஏன்னா கேக்குக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட், அது நல்லா பேக் ஆகி வரணுங்கிறதுக்காக நம்ம பேக்கிங் பவுடர் உபயோகப்படுத்தி தான் ஆகணும். இப்போது நம்ம குக்கரை முதலேயே 15 நிமிஷம் ஆயிடுச்சு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இந்த பாத்திரத்தில் நம்ம கேக் வைக்க போகிறோம். ஸோ இதை வந்து உங்கள் வீட்டில் சில்வர் பாத்திரம் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, நான் இன்றைக்கி இந்த பாத்திரத்தை உபயோகப்படுத்துகிறேன். இப்போது இதில் வந்து நம்ம மெயினாக உள்ளே எந்த டிசைனும் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா டிசைன் இருந்ததுன்னா அந்த இடத்துல போய் கேக்கு தங்கிடும், அப்போ தான் உங்களுக்கு இது ஃப்ரீயாக நல்லா ஈஸியாக விழுகும் கேக். அதுக்காக நம்ம டிசைன் இல்லாத ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இப்போது இந்த கேக் செய்ய போகிற பாத்திரத்தில் நம்ம வெண்ணெய் தடவிக்கலாம். இப்போது இதில் நம்ம இதை போட போகிறோம். ஏர் சர்க்குலேஷன் உள்ள ஏதாவது இருந்ததுன்னா கூட லாக் ஆகும். இப்போ நம்ம இதை வைக்க போகிறோம். குக்கர் மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பாருங்கள், கேஸ்கெட்டோ இல்லை விசிலோ போடக்கூடாது. கேஸ்கெட் வேணும்னா போட்டுக்கோங்க, பட் விசில் கண்டிப்பாக கூடாது, ஏன்னா நம்ம உள்ள தண்ணியோ எதுவுமே வைக்காமல் வைக்க போகிறோம், அதனால் ப்ரெஷர் தாங்காது. அதனால் கண்டிப்பாக நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கேஸ்கெட் விசில் ரெண்டும் போடாமல் வைக்கலாம், இல்லை கேஸ்கெட் மட்டும் போட்டு கூட வைக்கலாம், ஆனால் விசில் கண்டிப்பாக கூடாது. இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இப்போது மீடியம் ஹீட்டில் வச்சிட போகிறோம். கண்டிப்பாக நம்ம ரூம் டெம்பரேச்சரில் 45-50 நிமிஷம் வரைக்கும் நிச்சயமாக எடுக்கும். 50 நிமிஷம் வரைக்கும் நம்ம கேக்கை திறக்க போகிறதில்ல, 50 நிமிடம் கழித்து நம்மளோட கேக் தயாராகிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கேக் செய்ய ஆரம்பித்து 45-50 நிமிடங்கள் ஆயிடுச்சு, நம்ம இப்போ ரெடியானு பார்க்கலாம். பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு, ஸோ கண்டிப்பாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கர்லேருந்து கேக்கை வெளியே எடுத்துட்டோம். இப்போ நம்ம அதை எப்படி பிளேட்டில் மாற்றோம் பார்க்கலாம். நம்ம வெண்ணெய் சைடில் தடவி இருக்கிறதுனால ஈஸியாக வந்துடும், இருந்தாலும் நம்ம ஒரு டைம் இதை நல்லா ஓரத்தில் எடுத்து விட்டுடலாம். இதோ தயாராகிடுச்சு நம்ம சுவையான ராகி கோதுமை கேக்கு. இப்போ நான் இது மேலே கொஞ்சம் கோகோ பவுடரும் முந்திரியும் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்ம கடையில் வாங்குகிற கேக்கு முக்கால்வாசி, இப்போது கொஞ்சம் அவேர்னஸ் வந்ததுனால முக்கால்வாசி கோதுமை மாவுலேயும் கால்வாசி மைதா மாவுலேயும் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் செய்கிற ராகி மாவுனால் செய்து கொடுக்கறதுனால நமக்கு மைதா அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய சான்ஸ் கிடைக்குது. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராகியில் ரொம்ப கால்சியம் சத்து அதிகம்ன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்குது. நீங்கள் சாதாரணமாக ராகின்னு கொடுத்தீங்கன்னா எந்த குழந்தையும் இந்த காலத்தில் குடிக்காது. அதனால நம்ம இந்த மாதிரி கேக் வகையான அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம்ஸில் இருக்கிற கேக் வகையில் நம்ம செய்து கொடுக்கறது ரொம்ப நமக்கு சத்துள்ள ஒரு பொருளாக இருக்குது. அப்போது இதை விரும்பியும் சாப்பிடுவாங்க ஒன்று. ரெண்டாவது, இந்த காலத்தில் நம்ம பேக்கரியில் நமக்கே தெரியும் எவ்வளவோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க, அதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் தற்சார்புங்கிறதுனால இந்த தற்கால உணவு வகைகளில் நாங்கள் இந்த கேக் ரெசிபியை உங்களுக்கு அழகாக செய்து காமிச்சிருக்கோம். இனிமேல் நீங்களும் வீட்டில் இருக்கிற உங்கள்கிட்ட இருக்கிற கூடிய பொருட்களான குக்கர், ராகி மாவு இதை வைத்தே நீங்களும் அழகாக கேக் செய்து கொடுக்கலாம்.